அனைவருக்கும் அன்புகளார்ந்த வணக்கங்கள். மறுபடியும் இந்த வீடியோ குட்டேஜ் மூலமா இந்த வீடியோ பதிவின் மூலமாக உங்களை நான் சந்திப்பதில் பெரும் மகிழ்ச்சி அடைகிறேன். உங்களுக்கு ஏற்கனவே தெரிந்திருக்கிறபடி இந்த வீடியோ பதிவின் மூலமாக நான் சொல்லவிருக்கிற விஷயம் இரண்டு விஷயங்கள். இனிமே நான் ஒவ்வொரு வீடியோ பதிவுகளையும் இரண்டு காரியங்களை குறித்து சொல்லப் போகிறேன். ஒன்று ஹெல்த் சம்பந்தப்பட்டது, இரண்டாவதாக வெல்த் சம்பந்தப்பட்டது. ஹெல்த் பிளஸ் வெல்த் இஸ் ஈக்குவல் டு ஹாப்பினஸ். அதாவது ஆரோக்கியம் பொருளாதாரம் ரெண்டும் ஒரு சேர இணைந்து விட்டால், நன்றாக இணைந்து விட்டால் சந்தோஷம் வாழ்க்கையில எப்பொழுதும் தொடர்ந்து கொண்டே இருக்கும். அதுக்கு உண்டான காரியத்தை பற்றி தான் நான் பேசுகிறேன். நீங்க ஆரோக்கியமா வாழணுமா, பொருளாதார நிலையில உன்னத நிலை அடையணுமா, ஒரு பொருளாதார விடுதலை அடையணுமா, அப்படி உங்களுக்கு ஒரு ஆர்வம் இருந்தால் கவனமா கேளுங்க. இந்த வீடியோ பதிவு குறிப்பாக சொல்ல போனால் பெண்களுக்கு, ஆண்களை விட பெண்களுக்கு இது கொஞ்சம் நன்றாக பிடிக்கும். உங்களுக்கு ஏற்றதுன்னு வைங்களேன், இல்ல தரசிகளுக்கு கவனமா பாருங்க. ரெண்டு பாயிண்டையும் பாருங்க. முதல்ல நான் யோகாசனம், ஒரு யோகாசனத்தை பத்தி சொல்ல போறேன். ரொம்ப இலகுவான யோக நிலை அது. பெண்கள் செய்தால் எப்படி ஒரு, அதாவது அந்த அதே உருவம், மாறாத உருவம், உடல் உருவம், குழந்தை பெற்றதுக்கு அப்புறமும் அந்த பேர் ஷேப் அப்படின்னு சொல்லுவாங்க ஆங்கிலத்துல, அந்த ஷேப் அப்படியே இருக்கிற மாதிரி நீங்க விரும்பினா ஆசனங்கள் செய்ய வேண்டும், யோகாசனங்கள். அதுக்கு ஒரு ஆசனத்தை பற்றி இன்றைக்கு நான் சொல்ல போகிறேன். அடுத்தாப்புல இல்லத்தரசிகள், வேலைக்கு போறவங்க இல்ல, ஹவுஸ் வைஃப்ஸ், அதாவது இல்லத்தரசிகள், நீங்கள் ஒரு பெரிய பொருளாதார எதிர்காலத்தை வீட்டிலேயே இருந்துகிட்டு உருவாக்க முடியும். அது எப்படின்னு நான் உங்களுக்கு விளக்க போறேன். ஆர்வத்துடன் கேளுங்கள், நிச்சயமாக பயன் பெறுவீர்கள். சரி, அந்த செய்திக்கு முன்னால போறதுக்கு முன்னால உங்க எல்லாருக்கும் ஒரு தயவான வேண்டுகோள். இந்த என்னுடைய சேனலுக்கு தயவுசெய்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, அந்த பெல்ல கிளிக் பண்ணுங்க, லைக் பட்டன் நீங்க எனக்கு லைக் பண்ணுங்க. உங்க நண்பர்கள், உறவினர்கள், அறிமுகமானவர்கள் இவர்களுக்கெல்லாம் இந்த வீடியோவை ஆன்லைன் மூலமா, சோசியல் மீடியா மூலமா ஷேர் பண்ணுங்க. உங்களுக்கு கிடைச்ச இந்த செய்தி, இந்த நல்ல செய்தி அவங்களுக்கும் கிடைக்கணும்னு நான் விரும்புறேன். இந்த நல்ல காரியத்தை பண்ணுங்க. இப்ப நம்ம செய்திக்குள்ள போவோமா. முதல் செய்தி நான் சொன்ன பிரகாரம் ஹெல்த், அதாவது உடல் ஆரோக்கியம். அதுக்கு நான் ஒரு யோகாசனத்தை பத்தி சொல்ல போறேன். யோகாசனம் அப்படின்னு வந்துட்டாலே நூற்றுக்கணக்கான யோகாசனங்களை சொல்லிக்கொண்டே போகலாம். நான் ரொம்ப சுருக்கமா இன்னைக்கு சொல்ல போறது நவாசனம் அல்லது நவுக்காசனம் அப்படிங்கிற யோகாசனத்தை பத்தி சொல்ல போறேன். நவுக்காசனம்னா அந்த படுகு போன்று, நவா அப்படின்னாலே நவ், அத வடமொழி சொல் படகு என்று அர்த்தம். அதை வச்சுதான் நவுக்காசனம் நவாசனம் பேர் வந்தது. இந்த நிலையில் நாம் இருக்கும்போது ஒரு படகு போன்ற ஒரு உருவம் நம்ம உடலால் உருவாக்குகிறோம். அதனால இதற்கு நவாசனம் என்று பெயர். இந்த நவாசனத்தை செய்யறதுனால உங்களுக்கு என்னென்ன நன்மைகள் அடையலாம், குறிப்பா உங்க சிறுகுடல் பெருங்குடலுக்கு ரெண்டுக்கும் சேர்த்தே பலன் கொடுக்கிறது. இன்னும் சொல்ல போனால் எல்லா ஆசனங்களை போலவே இதுவும் உங்களுக்கு நோய் எதிர்ப்பு ஆற்றல் உங்கள் உடலில மேம்படுத்துகிறது. ஆமா, இம்யூனிட்டி, அது இந்த காலகட்டத்தில் அது ரொம்ப முக்கியமாக தேவை. அதனால அந்த நவகாசனத்தை பத்தி, நவாசனத்தை பத்தி, போட் போஸ் அதை பத்தி நான் சொல்லிக்கிட்டே இருக்கிறேன். கவனமா கேளுங்க, நீங்களும் செய்து பயனடையுங்கள். இதை எப்படி செய்முறை விளக்கத்தை சொல்றேன் கேளுங்க. முதலாவது, உங்கள் இரண்டு கைகளையும் பக்கவாட்டில வைத்தவாறு மல்லாக படுத்துக் கொள்ள வேண்டும். உங்கள் இரண்டு கால்களையும் கொஞ்சம் அகலமாகவே அதை விரிச்சு வச்சுக்கோங்க. மல்லாக்க படுத்துக்கிட்டு உங்கள் இரண்டு கைகளையும் உடம்பின் அருகிலிருந்து சிறிது தூரம் நகர்த்தி வைத்துக் கொள்ளுங்கள். இது அவசியமான விஷயம். என்னன்னா கொஞ்சம் ரிலாக்ஸ்டா இருக்கணும். ஆசனம் செய்யறதுக்கு முன்னால கொஞ்சம் ரிலாக்ஸ்டா இருந்துதான் ஆரம்பிக்கணும். இப்ப இந்த ரிலாக்ஸ்டா இருக்கும் போது உங்களுடைய மூச்சு இருக்கு இல்லையா, சுவாசம், அதை முதல்ல நிதானமாக
உள்வாங்கணும் வெளியே விடணும். அது ஒரு ஓரிரு நிமிடங்கள் அப்படி செய்யுங்க. ஏன்னா மூச்சு பயிற்சி அப்படிங்கிறது இந்த மூச்சு எந்த யோகாசனத்துக்குமே அந்த மூச்சு சரியாக வெளியே வர வேண்டும், சரியான நேரத்தில் உள்ளிழுக்க வேண்டும். முதல்ல நீங்க உங்களை ஆசுவாசப்படுத்திக் கொள்ளுங்கள். அப்புறம் சுவாசத்தை நிதானமாக பொறுமையாக நீங்க உள்ளிழுக்கணும், வெளியே விடணும். அப்ப இந்த ஒரு உங்களுக்கு தெரியும், நம்ம ரிலாக்ஸ்டா இருக்கிற அந்த சூழ்நிலை வந்த உடனே உங்க ரெண்டு கால்களையும் விரிச்சு வச்சிருக்கீங்க இல்லையா, அதை நெருக்கி வச்சுக்கணும், சேர்த்து வச்சுக்கணும். கைகள் ரெண்டையும் உடம்புக்கு பக்கத்துல கொண்டு வந்து ஒட்டி வச்சுக்கணும். வச்சுக்கிட்டு இந்த டைம்ல உங்க வயிற் அடி வயிற்றுல இருக்கிற காற்று, அந்த காற்று வரைக்கும் நீங்க பொறுமையை கடைபிடித்து நிதானமாக அந்த மூச்சை ஆழமாக உள்ளிழுத்து, அயிர் வரைக்கும் உள்ளிழுத்து அவ்வளத்தையும் நீங்க வெளியே விடணும். இதை நீங்க பழக பழக உங்களுக்கு வந்துடும். நல்லா இந்த மூச்சை முழுவதுமாக நீங்க வெளியே விட்டதுக்கு அப்புறம் உங்கள் கால்கள் இரண்டையும், நீங்க படுத்தா இருக்கணும், கால்கள் இரண்டையும் நிதானமாக அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா தூக்கணும். அப்படி கால்களை தூக்கிய பின்பு கைகள் இரண்டையும் உங்கள் தொடைகளுக்கு கீழே அழுத்தமாக அமுக்கி, தொடைகளை அப்படி பிடிச்சிக்கணும், அழுத்தி பின்னர் நிதானமாக உங்கள் சிரசை தலை அப்படி கொஞ்சம் உயர்த்தி அப்படின்னு அந்த ஒரு பொசிஷனுக்கு கொண்டு வரணும், நேரா உட்கார்ற மாதிரி. ஆனா நீங்க சாதாரண சம்மணம் போட்டு உட்கார்ற மாதிரி இருக்காது, கொஞ்சம் சிரமமாகத்தான் இருக்கும். எந்த ஆசனமுமே ஆரம்பத்தில் சிரமம் தான். ஏற்கனவே உங்கள் கால் பகுதி மேலே தூக்கி இருக்கிறது, இப்பொழுது உங்கள் தலையை தூக்கி நீங்க அதை உட்காரும் போது காலும் மேலே இருக்கும் போது இந்த போஸ் தான் வந்து இது தலைன்னு வச்சுக்கோங்களேன், இது கால்னு வச்சுக்கோங்களேன், இப்படி இருக்கிறதா இதான் அந்த போஸ்ல நீங்க இருக்கும் போது. இதுக்கு பேரு நவாசனம் பேரு. டிஸ்கிரிப்ஷன்ல நீங்க அந்த இமேஜ் பாருங்க, உங்களுக்கு புரியும், நல்லாவே புரியும். சரி, உங்கள் கைகளை கொண்டு உங்கள் தொடக்கி கீழே தாங்கி பிடிக்கும் போது உங்கள் முழு உடல் பகுதியும் பார்ப்பதற்கு சிறு பலகை போன்ற உருவத்தில் தோன்றும். இடுப்பானது தரையில் அழுத்தி இருப்பதால் பார்ப்பதற்கு அப்படியே படகு போலதான் காணப்படும். இந்த நிலையில் வளைந்த உங்களது உடல் ஒரு ஊஞ்சல் போல கொஞ்சம் ஆடும். அதாவது ஆரம்பத்தில் என்ன புதுசா பண்றீங்க இல்லையா, அப்படியே ஒரு ஜெர்க் இருக்கும். ஆனாலும் நீங்கள் தொடர்ச்சியாக இந்த ஆசனத்தை செய்யும் போது இந்த ஆட்டம் எல்லாம் நாளடைவில் காணாமல் போய்விடும். ரொம்ப ஸ்டெடியா நிக்க ஆரம்பிச்சிருவீங்க. ஆரம்பத்தில் ரொம்ப நேரம் நிறக்கூடாது, ரொம்ப அதிகபட்சமா நீங்க ஒரு நிமிஷம் மாத்திரம் நவாசனம் செய்து பழகலாம். முதலில் இந்த ஆசனம் செய்யும் போது உங்க வயிற்றில ஒரு மாதிரி வித்தியாசமான அனுபவம், ஒரு மாதிரி ஒரு இறைச்சல் கேட்கும். நீங்க அதை பெருசு பண்ணக்கூடாது, பயப்படாதீங்க. அதுக்கப்புறம் நீங்க இந்த வயிற்றில் ஒரு இறைச்சல் கேட்க முடியாது, ஒரு நிமிஷம் அப்படி நின்றுட்டு நிதானமாக உங்க சிரசை கீழே இறக்கி அதுக்கப்புறம்னா உங்க கைகள் கால்கள் இரண்டையும் கீழே இறக்கணும். முதல்ல சிரசை இறக்கணும், படுத்துறணும், அவ்வளவுதான். ஆனா கால் தூக்கி இருக்கணும், அப்புறம்தான் கைகளையும் கால்களையும் கீழே இறக்கணும். நவாசனம் நீங்கள் பயிலுவதால் உங்களுக்கு ஏற்பட நன்மை தெரியுமா, இடுப்பு பகுதி மற்றும் உங்கள் தொடை பகுதியும் சேர்ந்து வலுப்பெறும். வயிற்றுப்பாகம் இடுப்பை சுற்றி, வயிற்றுப்பாகத்துல மற்றபடி இடுப்பை சுற்றி இருக்கிற அந்த மடிப்பு இருக்கிறதா, தேவையில்லாத சதை மடிப்புகள், அதுவும் குறிப்பாக பெண்களுக்கு, அது கொஞ்சம் கொஞ்சமா மறைய ஆரம்பிக்கும். முழுவதுமாக மறைவதற்கு சில வாரங்கள் ஆகலாம், ஓரிரு மாதங்கள் கூட ஆகலாம். அதுவரை இந்த ஆசனத்தை தினமும் தொடர்ச்சியாக இடைவிடாமல் செய்து கொண்டே இருக்க வேண்டும், கேப் விடக்கூடாது. எந்த ஒரு முயற்சியுமே, இது ஆசனத்துக்கு நான் சொல்ல வரல, எந்த ஒரு நல்ல முயற்சியையும் நீங்க வந்து விடாமுயற்சியாக தொடர்ந்து செய்து கொண்டு வந்தால் நிச்சயமாக அதுக்கு பலன் உண்டு, பலன் அளிக்காமல் போவதற்கு வாய்ப்பே கிடையாது. ஒரு முக்கிய கண்டிஷன் சொல்லிடுறேன் கேளுங்க, முதுகு வலி இருக்கிறவங்க தயவு செய்து இந்த ஆசனத்தை நீங்க செய்தாதீங்க. அப்படியே உங்களுக்கு ஆசனம் செய்யணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா ஒரு யோகா குரு, ஒரு யோகா டீச்சரை போய் பார்த்து உங்கள் முதுகு வலியை பற்றி அவற்றை வளர்த்து சொல்லி அது எப்பேற்பட்ட முதுகு வலி, எவ்வளவு காலமாக இருக்கிறது என்று அவருக்கு சொல்லி அவருடைய மேற்பார்வையில் வேணா நீங்க அவருடைய ஆலோசனையின் பேரில் இந்த யோகாசனத்தை செய்யலாம். அதனால நீங்க யோசிச்சு செய்யுங்க. நான் சொன்னதுக்காக நீங்க செய்ய ஆரம்பிச்சுட்டு என்ன பிளேம் பண்ணக்கூடாது. என்ன உங்களுக்கு நல்லதுக்கு நான் சொல்லணும்னு நினைக்கிறேன், இதனால உங்களுக்கு கஷ்டம் வந்துடக்கூடாது.
அப்புறம் உங்க வீட்டுல குழந்தைகள் இருக்கக்கூடிய சிறு பிள்ளைகள் அவங்களுக்கும் யோகாசனம் கற்றுக் கொடுங்க. யோகாசனம் என்பது நான் சொல்றது ஹத்த யோகா, அதுக்கு பேரே உடற்பயிற்சி. யோகாசனம் எத்தனை வருஷங்களுக்கு முன்னால கண்டுபிடிச்ச யோகாசனங்கள் தெரியுமா? கிட்டத்தட்ட 2000 வருடங்களுக்கு முன்பே நமது மூதாதையர்கள் அந்த ரிஷி என்று சொல்லப்பட்டவர்கள் கண்டுபிடித்ததாக நம்பப்படுகிறது. அவர்கள் ஒவ்வொரு யோக நிலையையும் அனுபவித்து எந்தெந்த வியாதிக்கு எந்தெந்த யோக நிலை யோகா போஸ் தீர்வு என்பதை கண்டுபிடித்து நமக்கு அதை சொல்லிக் கொடுத்து விட்டு போயிருக்கிறார்கள். இதை நம் நாட்டில் மறந்துவிட்டாலும் மேலை நாடுகளிலே இப்பொழுது மிகவும் விருப்பத்தோடு கற்று வருகிறார்கள். யுஎஸ்ல எல்லாம் யோகா டே அப்படின்னு ஒரு யோகா தினம் கொண்டாடுறாங்க. அன்னைக்கு நேஷனல் ஹாலிடே, யுஎஸ் முழுவதும் அவங்களுக்கு லீவு. அதனால யோகாசனத்தை உங்கள் குழந்தைகளுக்கு படிச்சு கொடுத்தீங்கன்னா என்ன தெரியுமா, அந்த மொபைல் போனை வச்சு நோண்ட மாட்டாங்க, டேப்லெட்டை வச்சு நோண்ட மாட்டாங்க, இன்டர்நெட்டுக்குள்ள போய் தேவையில்லாத காரியங்கள்ல அவர்கள் மனம் ஈடுபடாது, அவர்கள் மனம் ஒழுங்கைப்படுத்தப்படும், நல்ல நோக்கம் வரும், வாழ்க்கையில நிச்சயமா முன்னேறுவாங்க. செல்ஃப் டிசிப்ளின் கட்டாயம் அவங்களுக்கு வந்துடும். அதனால நீங்க மாத்திரம் இல்ல, உங்க பிள்ளைகளுக்கும் இதை பழகி கொடுங்க. யோகாவை பொறுத்த செய்தி அவ்வளவுதான். இது உங்கள் உடல்நலம் சார்ந்தது. அடுத்தது உங்கள் பொருளாதார முன்னேற்றத்துக்கான ஒரு காரியத்தை சொல்லட்டுமா? பொறுமையா கேட்பீங்களா? இன்வெஸ்ட்மெண்ட் இல்ல கிடையாதுங்க, இன்வெஸ்ட்மெண்ட் கிடையாது. நீங்க பொருளை விற்கணும், ஆள் சேர்க்கணும், அதெல்லாம் நான் சொல்லவே வரமாட்டேன். இந்த இது நீங்க இல்லத்தர செய்கிறது இருக்கீங்களா, நீங்க என்ன நினைப்பீங்க தெரியுமா? அவங்க பேங்க்ல வேலை பார்க்கறாங்களே, அவங்க ஸ்கூல்ல வேலை பார்க்கறாங்களே, இவங்க வந்து ஆபீஸ்ல ஒரு ஷிப்பிங் கம்பெனில வேலை பார்க்கறாங்களே, நல்லா சம்பளம் வாங்குறாங்க அப்படின்னு நினைப்பீங்க. நீங்க அதெல்லாம் தேவையில்லை. நீங்க வீட்டுல இல்லத்தரசியா இருந்து உங்க குழந்தைகளை கவனித்து வருகிறீர்கள் இல்லையா, அதோட சேர்த்து நீங்க வந்து ஒரு பெரிய பொருளாதார எதிர்காலத்தை உருவாக்கலாம். நான் வழிய ஒன் பை ஒன் உங்களுக்கு சொல்றேன், கவனமா கேளுங்க. நீங்க புரியுது, உங்களுடைய ஆதங்கம் புரியுது, சீக்கிரம் சொல்லுங்க. என்ன வீடியோ போட்டுக்கிட்டே இருக்கீங்கன்னு சொல்றீங்க. முதலாவதாக நீங்க என்ன தினமும் செய்யணும், சிக்கனமாக இருக்க வேண்டும். சிக்கனம் தாங்க உலகத்துல பெரிய சேமிப்பு. முதல் பாடம் சிக்கனம், அனாவசிய செலவுகளை தவிர்த்துவிட வேண்டும். எனக்கு சொல்லும் போது வந்து பழைய ஒரு பாடல் ஞாபகத்துக்கு வருது, அடுத்தாத்து அம்புஜத்தை பார்த்தீங்களா, அவ அத்துக்காரன் கொஞ்சம் அதை கேட்டீங்களா அந்த பாட்டை, நீங்களும் ஒருத்தர் கேட்டு பாருங்க. அவங்கவங்க தகுதிக்கு தகுந்த மாதிரிதான் ஆசைப்படணும், தகுதிக்கு மிஞ்சி ஆசைப்படக்கூடாது. ஒருவேளை உங்களுக்கு தகுதி இருக்குதுன்னே வச்சுக்கோமே, அதுக்காக இந்த ஆடம்பர செலவுகள்லாம் நீங்க பண்ணிட்டு இருந்தீங்கன்னா மற்றவங்களோட போட்டி போட்டு வாழ்க்கையில பொருளாதாரத்துல ஒரு பெரிய உன்னத நிலையை அடைய முடியாது. முதல்ல சிக்கனம் தேவை. அப்புறம் உங்க கணவருக்கு தெரிந்தே நீங்க வந்து முதல்ல பைனான்சியல் மினிஸ்டர் ஆயிருங்க, பைனான்சியல் கண்ட்ரோல் உங்கள்கிட்ட வந்துடணும். வீட்டு செலவுக்கு வாங்க என் கையில கொடுத்துருங்க, செலவை நான் பாத்துக்கிறேன், மாதக்கு முடிகிற வரைக்கும் நான் உங்கள்கிட்ட 10 ரூபா அதிகமா கேட்க மாட்டேன். அதே மாதிரி நீங்க வந்து என்கிட்ட கணக்கு கேட்க கூடாது அப்படின்னு சொல்லி ஒரு கண்டிஷன் போட்டுருங்க, கொடுக்கறத சாப்பிடணும்னு. அப்புறம் அந்த மீதி இருக்கு இல்லையா பணம், நீங்க ஒவ்வொரு மாதமும் சிக்கனமாக இருந்து, இதெல்லாம் உங்க திறமை, சிறு துளி பெருவெள்ளம். அப்ப நீங்க ஒவ்வொரு மாதமும் சிக்கனமாக இருந்து அந்த பணத்தை சேர்த்து வைக்கணும். சேர்த்து வைத்து கொண்டு போய் பேங்க்ல டெபாசிட் பண்ணாதீங்க. பேங்க்ல இப்ப கொடுக்கற வட்டி எவ்வளவு தெரியுமா, 8% தான் கொடுத்துட்டு இருந்தாங்க ஒரு காலத்துல, 9% கொடுத்துட்டு இருந்தாங்க, இப்ப 6% குறைச்சி இப்ப 5.5% வந்து நிக்குது. விலைவாசி உயர்வானது ஒரு வருடத்துக்கு வந்து அது பாட்டுக்கு ஒரு வருஷத்துக்கு வந்து 12% உயர்ந்து கொண்டே இருக்கிறது. அவங்க ஒரு வருஷத்துக்கு 6% வட்டி கொடுக்கறாங்க, நம்ம 50% பின்தங்கி போய்கொண்டே இருக்கிறோம். அதனால நீங்க என்ன செய்யலாம்னா, சிறுக 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 சேர்த்து முதல்ல கொஞ்சம் கோல்டு காயின், நகை வாங்காதீங்க, நகை வாங்கினா விற்க மனசு வராது, கோல்டு காயின் வாங்குங்க, வாங்கி அதை சேர்த்து வைங்க. ஒரு அதிகபட்சமாக ஒரு 2 அல்லது 3 வருடங்கள்ல உங்களுக்கு ஓரளவுக்கு பணம் சேர்ந்துடும். அந்த பணத்தை கொண்டு நீங்கள் ஒரு நிலத்தை வாங்குங்க. என்னங்க கடைசியில போகாத ஒரு கோடி சொல்றீங்களா அப்படின்னு சொல்றீங்களா, நிலத்தை வாங்குறதா, அதுக்கு எத்தனை லட்சம் வேணும், இவ்வளவு கோடி வேணும் அப்படி இல்லைங்க. நீங்க நான் சொல்ற நிலம் வந்து உங்க ஊருக்குள்ள வாங்க சொல்ல, ஊருக்கு அடுத்த அப்படில நெருக்கமா வாங்க சொல்ல, ஊரை விட்டு வெளியில ஒரு 6 கிலோமீட்டர் 7 கிலோமீட்டர் அல்லது 8 கிலோமீட்டர் ஆகட்டும், 10 கிலோமீட்டர் இருக்கட்டும், 10 கிலோமீட்டர் வரைக்கும் போக வேண்டாம், ஒரு 7வது கிலோமீட்டர்ல 8வது கிலோமீட்டர்ல நீங்க என்ன கையில ரூபா வச்சிருக்கீங்களோ அந்த கொஞ்சம் ரூபாய்க்கு ஒரு சிறிய நிலத்தை வாங்கி போடுங்க. அந்த நிலத்தை 3 வருடங்கள் கழித்து நீங்க வித்துறணும்.
நல்ல விலைக்கு போகும், நல்ல விலைக்கு போகும். ஏன்னா நீங்க வாங்கும் போதே அதாவது ஒரு காட்டுக்குள்ள வாங்கிடக்கூடாது, ஓரளவுக்கு வளர்ச்சி அடைகிற ஒரு நிலமாக தேர்ந்தெடுத்து வாங்க வேண்டும். 3 வருடங்கள் கழித்து அந்த நிலத்தை நீங்க வித்துடணும். வித்துட்டு என்ன செய்யணும், ஒரு பெரிய டூர் போட்டு ஜாலியா ஃபேமிலியோட வெளியே போகணும் அப்படின்னு நினைக்கக்கூடாது. அதே அந்த பணத்தை விற்கும் போது நீங்க மூலதனம் போட்டீங்க இல்லையா, அது நான் சொல்லுகிற பிரகாரம் செய்தீர்களானால் உங்களுக்கு உங்கள் போட்ட பணம் 3 வருடங்கள்ல 2 மடங்கா வந்துடும் கையில. பேங்க்ல நீங்க பணத்தை போட்டீங்கன்னா 2 மடங்கா வர்றதுக்கு 12 வருடங்கள் ஆகும். நல்லா கவனிச்சுக்கோங்க, 12 வருடங்கள். இங்க நான் சொல்ற பிரகாரம் ஒரு நிலத்தை வாங்கி போட்டுட்டு 3 வருடங்கள் கழித்து நீங்க வித்தீங்கன்னா அது வந்து 2 மடங்கு உங்களுக்கு திரும்ப பணம் கிடைக்கும். அந்த பணத்தை அப்படியே இன்னொரு 3 வருடங்கள் நீங்க அதே மாதிரி ஒரு நல்ல நிலத்தை வாங்கி இன்வெஸ்ட் பண்ணணும், அது வந்து அடுத்த 3 வருடங்கள்ல 2 மடங்காகும். இப்படி பாத்தீங்கன்னா பேங்க்ல நான் என்ன சொன்னேன், 12 வருடங்கள்ல நம்ம பணம் 2 மடங்காக பெறுகிறது. ஆனால் இப்படி நான் சொல்ற பிரகாரம் 3 வருடங்களுக்கு ஒரு முறை நீங்க நிலத்தை வாங்கி போட்டுக் கொண்டு இருந்தீர்களானால் வாங்கி போடணும் விற்கணும். 12 வருடத்துல எவ்வளவு கிடைக்கும் தெரியுமா உங்களுக்கு, வங்கியில் 2 மடங்கு. நான் சொல்லுகிற அந்த ஃபார்முலா பிரகாரம் உங்களுக்கு 16 மடங்கு கிடைக்கும். உதாரணமாக ஒரு சின்ன கணக்கு சொல்றேன், 3 லட்சம் ரூபாய் நீங்க வங்கியில போடுறீங்க, அது 6 லட்சம் ரூபாயில நீங்க திரும்ப எடுக்கிறதுக்கு 12 வருடங்கள் ஆகும். நான் சொல்கிற இந்த முறையை பின்பற்றி நீங்க வந்து பணத்தை முதலீடு செய்தீர்களானால் நீங்க 12 வருடங்கள்ல 16 மடங்கு, அதாவது 3 லட்சத்தை வெறும் 3 லட்சத்தை மட்டும் போட்டு 48 லட்சமா மாத்திரமா. வங்கியில எவ்வளவு கிடைக்கும், 6 லட்சம் கிடைக்கும். ஆனா நான் சொல்றேன் மெத்தடு 48 லட்சம். என்னங்க இது சாத்தியமா, என்னவோ வெள்ளக்காக்கா பறக்குதுன்னு சொல்றீங்களே, சாத்தியம்தான். நல்ல ஒரு நிறுவனம் நான் அறிவேன், அதை நானுமே மூலதனம் பண்ணியிருக்கிறேன். என் நண்பர்கள் உறவினர்கள்லாம் நல்லா மூலதனம் பண்ணியிருக்கிறாங்க, 10 வருடங்களுக்கு நல்லா செயல்பட்டு கொண்டு வருகிறது. அவங்களுடைய ப்ராஜெக்ட் என்ன தெரியுமா, இந்த மாதிரி ஊருக்கு வெளியே ஒரு 8 கிலோமீட்டர் 6 கிலோமீட்டர் தள்ளி தான் அவங்க நிலம் பெரிய அதாவது ஒரு ஸ்மார்ட் சிட்டி உருவாக்குறாங்க. நிலம் வாங்கி போடுற எவ்வளவு வாங்கி போடுறாங்க தெரியுமா, 50 ஏக்கர் 100 ஏக்கர் இல்ல, 1000 ஏக்கர் 2000 ஏக்கர் தான் வாங்கி போடுறாங்க. அவங்கள்ட்ட வந்து இன்னைக்கும் 1 சென்ட் நிலம் 1 லட்சம் ரூபாய்க்கு கிடைக்கிறது. அந்த மாதிரியான ஒரு நிறுவனத்தை நம்பி, ஏன்னா அவங்க வந்து 12 வருடம் 13 வருடம் அந்த தொழில இருக்கிறதுனால நேர்மையா செயல்பட்டு கொண்டு இருக்கிறதுனால நம்ம பணத்துக்கும் பாதுகாப்பு, அங்க நம்ம வாங்கி போடுற நிலத்துக்கும் பாதுகாப்பு. அங்க போய் வாங்கி போட்டீங்கன்னா இப்ப நான் சொல்றத மட்டும் நீங்க தயவு செய்து உங்க டைரியில குறிச்சு வச்சுக்கோங்க. ஒரு 20 வருடங்களில உங்கள் சொத்து வந்து 100 கோடியாக மாறும். நீங்க முதல்ல போற சிறிய மூலதனம் தான், 30 வருடங்கள்ல உங்கள் சொத்து 300 கோடியாக மாறும். நான் சொல்றது ஒருவேளை உங்களுக்கு கொஞ்சம் விளையாட்டா தெரியலாம், மதுரையில மாட்டுத்தாவணி பக்கத்துல 30 வருடங்களுக்கு முன்பாக வெறும் 3500 ரூபாய்க்கு 1 ஏக்கர் நிலத்தை வாங்கிவிட்டாங்க. 1 ஏக்கர் 30 வருடங்களுக்கு முன்னால அது சாத்தியமாக இருந்தது. அந்த டைம்ல 1 பவுன் 3000 ரூபாய்க்கு ஒருத்தங்க வாங்கினாங்க, இன்னொருத்தங்க அந்த 3000 ரூபாய்க்கு கொண்டு போய் பேங்க்ல போட்டாங்க. கடைசியில பேங்க்ல போட்டவங்க 30 வருஷம் கழிச்சு எவ்வளவு தெரியுமா கிடைச்சது, அவங்களுக்கு 35000 ரூபாய்க்கு மேல கிடைச்சது. தங்க நகை வாங்கினவங்களுக்கு 40000 ரூபாய் கிடைச்சது. இந்த நிலம் வாங்கி போட்டாரு இல்லையா 3500 ரூபாய்க்கு 1 ஏக்கர், இன்னைக்கு 1 சென்ட் எவ்வளவு தெரியுமா அங்க, 1 சென்ட் நீங்களே கணக்கு பாருங்களேன், 1 சென்ட் 5 லட்சம் ரூபான்னு வச்சுக்கோங்களேன், 5 கோடி ரூபா 1 ஏக்கர் நிலம். அந்த அவர் வாங்கி போட்டார் ஒருத்தர், இப்ப அவர் பேர பிள்ளைகள் பெரிய கோடி சுவயங்களாயிட்டாங்க. நான் வந்து இதை ஒரு கதையாக சொல்லல, உண்மையாக சொல்லுகிறேன் உங்களுக்கு. அதை பற்றிலாம் தெளிவான ஒரு இன்னும் மேற்கொண்டு சொல்லணும்னா இங்க நேரம் பத்தாது, ஏற்கனவே நேரம் ஓடிட்டு இருக்கு. என்னை தொடர்பு கொள்ளுங்கள், நான் உங்களுக்கு எல்லா இன்னும் உங்களுக்கு வழிகாட்டுகிறேன். டிஸ்கிரிப்ஷன்ல என்னுடைய போன் நம்பர் இருக்கு, கான்டாக்ட் நம்பர் இருக்குது, என தொடர்பு கொள்ளுங்கள். ஏன்னா நேரம் கடந்து போய் கொண்டிருக்கிறது. இவ்வளவு நேரம் பொறுமையா கேட்ட உங்கள் அனைவருக்கும் எனது மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொண்டு இத்துடன் இந்த வீடியோ பதிவை முடித்துக் கொள்கிறேன். மீண்டும் நாளை இதே மாதிரியான ஒரு வீடியோ பதிவில் 2 செய்திகள், 1 உடல்நலம் சம்பந்தப்பட்டது, இன்னொன்று பொருளாதாரம் சம்பந்தப்பட்டது. இரண்டையும் நீங்கள் செயல்படுத்தும் போது வாழ்க்கையில பெரிய சந்தோஷம் உண்டாகும். நன்றி, வணக்கம், மீண்டும் சந்திப்போம். உங்கள் அன்பன் வினோராயன்.